ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 14/1/2020 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல நம்ம முக்கியமா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன நியூஸஸ் இருக்கு, மார்க்கெட் பத்தின சில கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூபிளா இருக்கு அப்படிங்கறத எனக்கு மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் மார்க்கெட் பத்தின எதிர்பார்ப்புகள் என்னென்ன அதையும் நீங்க கீழே கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் மார்க்கெட் பத்தி நீங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அதை பாக்குற மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வாரத்திற்கான வெபினார் வந்து 18/1/2020 இருக்கு. சாட்டர்டே அன்னைக்கு மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் மார்க்கெட் வந்து 12,329 அப்படிங்கிற லெவல்ல ஒரு லைஃப் டைம் ஹை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்ட்ராடேக்கு 14 என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் ரெண்டு செப்பரேட் வீடியோவா நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க, அதுல உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கும். இப்ப நம்ம இந்த செகண்ட் மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ரேட். ஸோ இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ரேட் இன்னைக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, பொருளாதார ரீதியா இது கவனிக்கப்பட வேண்டியது, ஓகேங்களா? பட் குளோபல் மார்க்கெட் அண்ட் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சப்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகும். பட் இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ். ஆக்சுவலா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து ஜனவரி 13 டிசம்பரோடது கொடுத்துருக்காங்க. அது வந்து 7.35% அதிகரிச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவான நியூஸ். ஸோ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய காய்கறிகள் விலை உயர்வு, இந்த மாதிரியான முக்கியமான விலை உயர்வை குறிக்கிறது. ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் CSOல இருந்து இன்னைக்கு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டேட்டால நவம்பர்ல 5.54% இருந்ததை விட டிசம்பர்ல 7.35% அதிகரிச்சிருக்கிறது. ஸோ எக்கனாமிக்கலா நம்ம இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ ஆக்சுவலா RBIயோட டார்கெட் வந்து 4% தான். பட் அந்த 4%ல இருந்து மிகவும் அதிகமான ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ரேட் வந்திருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். இதை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேவை அப்படின்னா, நான் கண்டிப்பா நாளைக்கு மார்னிங் வீடியோ அப்லோட் பண்றேன். தேவைன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. ரீட்டைல் இன்ஃபிளேஷன்னா என்ன, இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இதனால அடுத்து என்னென்ன நடக்கும், இதை பத்தி எல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஆனா இதை விட முக்கியமான நியூஸஸ் இருக்கும் போது இது வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணுது. வேற எந்த நியூஸுமே இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் US பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்க 0.35, யூரோப்பியன்ல FTSE பாசிட்டிவா இருக்கு, CAC டாக்ஸ் நெகட்டிவா இருக்கு, ஏசியன் மார்க்கெட் மிக்சட்ல இருந்தாலும் SGX நிஃப்டி 1.50 டவுன்ல 12,356 அப்படிங்கிற லெவல்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மிக்சட் மார்க்கெட் தான், நாட் ஈவன் கரெக்டா நம்மளால சொல்ல முடியுது. பட் இந்த ரீட்டைல் இன்ஃபிளேஷன் டேட்டா நெகட்டிவ், ஆனா யூனியன் பட்ஜெட் ரொம்ப பாசிட்டிவா வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் யூனியன் பட்ஜெட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு முக்கியமான இன்ஃபிளேஷன் எதிர்பார்ப்பு பட்ஜெட்டோட எதிர்பார்ப்பு போன வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி 2019 எதிர்பார்த்த அந்த இன்ஃபிளேஷன் வந்து உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஜூன்ல வந்து இன்டீரியர் இன்ஃபிளேஷன் போட்டாங்க, இன்டீரியம். அப்ப வந்து அதோட எதிர்பார்ப்பு மார்க்கெட்டை அடுத்த உச்சக்கட்ட ஹைக்கு கொண்டு போச்சு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு உடனே அது அப்படியே ரிவர்ஸ் ஆனதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பட்ஜெட், நிறைய தொழில்துறைகளுக்கு கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறதுனால இந்த யூனியன் பட்ஜெட் வந்து மார்க்கெட்டை ஃபேவரா கொண்டு போகுன்ற எதிர்பார்ப்பும். Q3 earnings growth நல்லா வந்துட்டு இருக்கு. IT companies எல்லாம் நல்ல Q3 கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட்டுக்கு சாதகமா அமையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மார்க்கெட்டுக்கு ஃபேவரா போயிட்டு முக்கியமான இண்டெக்ஸ் எல்லாமே வந்து உயர்த்திட்டு இருக்கு. அடுத்தது வந்து FII or maintaining. FIIஸ பொறுத்த வரைக்கும் ஸ்டில் வந்து அவங்க ஒரு பையிங் லெவல்ல இருக்காங்க. தே ஆர் மெயின்டைனிங் த பொசிஷன். 13th அன்னைக்கு என்னென்ன மார்க்கெட்ல 4,883 crores பை பண்ணி 4,815 crores செல் பண்ணி 68 crores நெட் பையர்ஸ்ல கொண்டு வந்து குடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4,593 crores பர்ச்சேஸ் பண்ணி 4,546 செல் பண்ணி 4,7
அளவுக்கு பையிங்ல முடிச்சிருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங்ல டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது நமக்கு ஃபேவரான விஷயமா இருக்கு. ஸோ ஸ்டில் அவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது மார்க்கெட்டுக்கு சாதகமா அமையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது நிப்டி லாஸ்ட் கேண்டில டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்னை பதிவு பண்ணிருக்கு. ஸோ இந்த டோஜி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 12,336 எக்ஸாக்டா சொல்லணும்னா 12,340 பிரேக் பண்ணா மட்டும்தான் நிப்டி அடுத்து ஏற வாய்ப்பு இருக்கு. அண்ட் 12,326 பிரேக் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ராசஸ் நடக்க வாய்ப்பு இருக்கும். இன்னும் கிளியரா கூட நம்ம நாளைக்கு காலையில லைவ்ல பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிப்டி 32,215 இந்த லெவல் ஹை கொடுத்துருக்கு. 32,215-220 இந்த ஹைய பிரேக் பண்ணி ஏற ஆரம்பிச்சதுன்னா அடுத்த ஹை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 32,187 பிரேக் பண்ணுச்சுன்னா தொடர்ந்து ஒரு சரிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி டெக்னிக்கல் லெவல் அண்ட் பிவோட் லெவல் 12,329 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 12,297 முதல் சப்போர்ட், 12,266 செகண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,349 மேல இருக்கு. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,369 அண்ட் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 32,177 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனதை வச்சு 32,060 முதல் சப்போர்ட் அண்ட் 32,942 செகண்ட் சப்போர்ட் அண்ட் 32,308 முதல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 32,440 செகண்ட் ரெசிஸ்டன்ஸா பேங்க் நிப்டியில பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கால் ஓபன் இன்ட்ரெஸ்ட். மார்க்கெட் இந்த உயர்வு போயிருந்தாலும் 12,500 12,400 12,300 12,200 எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்கிறது இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் சேம், 12,200 ஹெவி பெயின்ஸ் இருந்தாலும் 12,000 எதிர்நோக்கி இருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து பல்க் டீல் நடந்ததுன்னா இன்ஃபோ எட்ஜ் இந்தியா, ஓகேங்களா, இந்த நிறுவனத்துல ஆக்சிஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பை செல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல யூபிஎல், மேரிகோ, ஐடிசி, பாரதி ஏர்டெல், அதுக்கப்புறமா வந்து நெஸ்டேல் இன், கோட்ரேஜ் சிபி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், அம்புஜம் சிமெண்ட் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. லாங் பில்டப்ல நிப்டி ஐடி, டாடா குளோபல், கால்பால், பாரதி ஏர்டெல், அப்போலோ டயர், ராம்கோ சிமெண்ட், எம்ஜிஎல், கேஸ்ட்ரோலின், விப்ரோ, பிஎஃப்சி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி அன்வைண்டிங்ல எம்ஆர்எஃப், எம்எஃப்எஸ்எல், அத்தானி போர்ட்ஸ், நெஸ்டல் இன், ஐசிஐசிஐ பேங்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். அடுத்தது ஷார்ட் பில்டப்ல பிஇஎல், லுபின், கான்கர், டாடா மோட்டார்ஸ், சீமன்ஸ், மதர்சன் சுமி, உஜ்ஜீவன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பிஐ பேங்க்ஸ் கவனிக்கணும். அண்ட் ஷார்ட் கவரிங்ல ஹிந்துஸ்தான் யூனிலிவர், செஞ்சுரி டெக்ஸ், பெடரல் பேங்க், மணப்புரம், டாக்டர் ரெட்டி, மாருதி, டிவிஸ் லேப், நேஷனல் அலுமினியம், ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கேஎல், செயில், ஆயில், பேங்க் நிப்டி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் எல்டி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது நியூஸ். இன்னைக்கு வந்து ட்ரேடிங் குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான நியூஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க டிமேட் அக்கௌண்ட் இன்னும் ஓபன் பண்ணல அல்லது நீங்க ஓபன் பண்ண டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு வெல் சாட்டிஸ்ஃபைடு இல்ல, உங்களோட அவசர தேவைகளுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் சர்வீஸ் இல்ல, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருந்ததுன்னா நீங்க நான் அலைஸ் ப்ளூவை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டெலிகிராம் அல்லது நீங்க என்ன என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட யூ கேன் ரிஜிஸ்டர். அண்ட் நம்ம சேனலோட டெலிகிராம் ஐடி TTZ Tamil. மார்க்கெட் சம்பந்தமான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸையுமே நீங்க நம்ம சேனல்ல டெலிகிராம் மூலியமா ரிசீவ் பண்ணிக்கலாம். டியூரிங் மார்க்கெட் அவர்ஸ்ல மார்க்கெட் சம்பந்தமான நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க அது மூலியமா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல்ல எப்பொழுதுமே நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வாரத்திற்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து 18/1/2020 கமிங் சாட்டர்டே இருக்கு, மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் ராமநாதபுரத்துல ஒரு மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எவ்ரி மந்த் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ராமநாதபுரத்துல பண்ணுங்களேன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மந்த் வந்து 28 தேதி
ராமநாதபுரத்துல ப்ரோக்ராம் பண்ண போறோம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ராமநாதபுரம் இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்னைக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா டெல்டா கார் Q3 வந்து 9% வந்து ப்ராஃபிட் க்ரோ கொடுத்துருக்கு, 55 crore. பட் ரெவென்யூ வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை, 205 crore தான். மார்ஜின் வந்து 320 BPS வந்து டிப் ஆயிருக்கு. இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இயர் ஆன் இயர்ல. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது IRCTCக்கு ஒரு நல்ல நியூஸுங்க. IRCTCயை பொறுத்த வரைக்கும் ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அகமதாபாத் மும்பை சென்ட்ரல் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மெயின்டெயின் ஆப்ரேட் பண்றதுக்கு, ஓகேங்களா. இது வந்து ஒரு IRCTCக்கு ஃபேவராகவே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து பிரான்ஸ் பேஸ்ட் GESFSFCO சப்போர்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான பார்ட்னர்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து கவனிக்க வேண்டியது நல்ல நியூஸ். அப்புறம் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குக்கு புதுசா சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் வராரு, மிஸ்டர் டி கிருஷ்ணகுமார், வைஸ் பிரசிடென்ட் ரிஸ்க் டிபார்ட்மெண்ட் டுக் சார்ஜ் அஸ் த சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர், ஓகேங்களா. அப்ப அவர் எடுக்க போற இனிஷியேட்டிவ்ஸ் சாதகமா அமையும் பட்சத்துல கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கும். அடுத்தது இண்டாக் ரப்பர் ICRA வந்து ரீஎஃபம் பண்ணிருக்காங்க லாங் டேர்ம் ரேட்டிங் ஆஃப் ஏ அண்ட் ஷார்ட் டேர்ம் ரேட்டிங் A1 டு த கம்பெனி LOC வித் அ ஸ்டேபிள் அவுட்லுக். அலகாபாத் பேங்க் கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, சாரி கம்பெனி ரிவைஸ்ட் டவுன்கிரேட் த MCLR 0.5 basis points, ஓகேங்களா. இது அலகாபாத் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். அண்ட் அடுத்த நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது சிண்டிகேட் பேங்க் வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நிலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிரிக் ஒர்க் வந்து ரேட்டிங் இந்தியா ஹஸ் ரீஅஃபர்ம் த பேங்க் லோன் ரேட்டிங் அண்ட் நெக்ஸ்ட் மீடியா ஒர்க்ஸ் கம்பெனி வந்து 3 crore லாஸ்ன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா IRCTC நியூஸ் தான், சரிங்களா. அப்புறம் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை கவனிக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது வந்து எஸ் பேங்க் இன்னைக்கு, சரிங்களா. அடுத்தது நம்ம FII பார்த்துட்டோம், குளோபல் மார்க்கெட் பார்த்துட்டோம், மார்க்கெட்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் இதோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த நியூஸஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இன்னோட ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னோட ட்ரேடிங் குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிச்சுட்டு இருக்கிற ரெண்டு விஷயம் வந்து ரீட்டெயில் இன்ஃபிளேஷன் அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இண்டிவிஜுவல் நியூஸ் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடய நுழையிறோம். ஸோ இன்ஃபோசிஸ் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் IRCTC கவனிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன ICICI பேங்க் அண்ட் NTPC. ஸோ ICICI பேங்க் அண்ட் NTPC-யோட ட்ரெண்டிங் லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. அண்ட் இண்டஸ்இன்ட் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஆல்சோ இன் மானிட்டரிங், இன்ஃபோசிஸ் ஆல்சோ இன் மானிட்டரிங், எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு என்னோட ட்ரேடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான்ற ஹோப்போட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுங்கிறத எனக்கு லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. ஹாப்பி போகி. நன்றி.